சோ கைஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான கன்று வந்து பாத்தீங்கன்னா காணா போச்சு மக்களே. எங்கன்னே தெரியல. நானும் பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா தேடிப்பட்டேன், என் ரூம் ஃபுல்லா தேடிப்பட்டேன், உழுக்கு ஃபுல்லாம் தேடிப்பட்டேன். எங்கேயுமே அந்த கண்ணை காணும் மக்களே. எவ்வளவு ஆட்டையை போட்டு போயிட்டா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நேரம் என்ன பண்ணிவிட்டேன், இமாச்சல் பிரதேசில் போய் கொஞ்ச நாள் தியானம் பண்ண உடனே எனக்கு அங்கே ஒரு ஞானப்பழம் கிடைச்சிச்சு மக்களே. ஓகே ரைட், இந்த ஞானப்பழம் சாப்பிட்டா யார் எடுத்தாங்க அப்படின்ட்டு என் கண்ணு முன்னே வந்து நிற்பாங்க அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு மக்களே. ஒரு முனியர் சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. நானும் பார்த்தீங்கன்னா தின்ன உடனே எனக்கு பவர் வந்து அப்படியே பார்த்தா யார் தெரியுமா, நம்ம பபுளு வையன் ஆட குண்டு போய் இல்லையே என்னடா பண்ணுறான், அத்தோடு இவன் என் கண்ணு வச்சுக்கிறான் அப்படின்ட்டு எஸ்கே போய் ஓடி போயிட்டான். அப்போ இவன் தான் தின்னது அந்த கண்ணை. ரைட்டா, இன்னைக்கு இவன்ட்டு எப்படி வாங்கி ஆகணும், பட் அந்த கண்ணு இருக்கிறனால என்னை சுட்டு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டேடி பபுளு தம்பி கொடுத்துட்றா தம்பி அப்படின்னு சொன்னதுக்கு, ஓ அப்படியா நானே கஷ்டப்படி திருட்டு வந்துக்கிறேன் என் பட அப்படின்ட்டு படப்படும் சொல்ல ஆரம்பிச்சா. டே 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 ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, நீ உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுத்துட்றேன் ப்ளீஸ்ரா சொல்கிறேன் அப்படின்னேன். அப்படியா, அதாவது பபிள்ஸ் கண்ணுன்னு ஒன்று விற்குது அது வாங்கி தெரியா அப்படின்னா. ரைட்ரா, இவன் இதுக்கு மேலே வந்து நான் வாங்கி தரலன்னு சொன்னால் சுட்டு நம்மளை வந்து பொசுக்கு விடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் கடை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாச்சு அமைச்சரில். இவனுக்கு ஆர்டர் பண்ணால் மட்டும் பட்டுன்னு வந்தது பார்த்தீங்களா. சரி வாங்க, அதனால பபிள்ஸ் கண்ணே அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் ஒன்று ரெண்டு மூணு முட்டைலாம் விட்டுட்டு விளையாடுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சும்மா 1000 முட்டை விட்ற அட்டன் டைமில் 1000 முட்டை விட்ற ஒரு கண்ணு அடையுங்கப்பா என்னடா இது அப்படின்னு கேப்பீங்க. இது பபுள்ஸ் விடுற கண் தான் இது. சரி வாங்க, இது வந்து நம்ம பிரித்து ஜாலியாக உள்ள விளாடலாம். அப்புறமேட்டு இந்த பபுள் பையனுக்கு வச்சுக்கிறான் இருங்க ஆப்பு. இப்போ என் கண்ணு மட்டும் என் கைக்கு ஒருட்டும், அப்புறம் அவன் இருக்குது ஒரு நாள் கூட அவன் வீட்டில் இருக்க முடியாது பார்த்துக்கலாம் இருங்க. அது முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா என்னது சோப்பு பபுள்ஸ் விடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு தண்ணி அது ஒன்று இருக்குது, அப்புறம் ஸ்டிக்கர் இருக்குது, அப்புறம் அந்த கன்று இருக்குது, அப்புறம் உள்ள சார்ஜரு எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலு, நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் பாருங்க. அதாவது பேட்டரி இது, ஸோ இது சொய்யும் சுட்டுட்டே இருக்கும், உள்ள மோட்டர் வேறு இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாம் பிரித்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இருங்க. ஃபஸ்ட்டு இது பிரிச்சிடலாம். இது பிரித்த வாட்டி ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளேட் கொடுத்துக்கிறான். இந்த பிளேட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பபிள் சோப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஊற்றி அதில் மொண்டு இச்சி மொண்டு சாரி டிப் பண்ணி அப்படியே சுடணும். இது ஆக்சுவலாக என்ன ஒரு காமெடினா, பைபிள் அமேசான்காரன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ப்ராடக்ட் கொடுத்துக்கிறான். ஆனால் பாவி பைபிளில் நானே வாங்குறது பிரித்து இதில் பாருங்களேன் டேமேஜ் ப்ராடக்ட். சரி என்ன பண்ணுறது நம்ம வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணணும், கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரித்த பாட்டிலெலாம் கொடுத்து வச்சுக்கிறானுங்க இவனுங்க வேறு. சை ஓகே ரெடி மகளே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சார்ஜ் போட்டு உள்ள பேட்டரியோட நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குள்ளே அப்படி என்ன, ஏன்னா இதோட ரேட்டு கிட்டத்தட்ட 3000 ரூபாய் வருது ஓகேங்களா. கண்ணுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஏதோ சம்திங் ஏதாச்சும் நிறையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா. பட் இது கண்ணுக்குள்ளே என்ன இருக்குன்றது உங்களுக்கு நான் பொழந்து உடச்சி காமிக்கிறேன் இருங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அழகாக டிசைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டிக்கர்லாம் ஒட்டியாச்சு மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து இது பொழந்து காமிக்கிறேன் இருங்க. இங்கே வர மாட்டேங்குது வந்துருச்சுடா. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு மோட்டர் ஃபேன். நம்ம சின்ன வயசில் விண்டு மில்லு செஞ்சுட்டு போகல ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விண்டு மில்லோட அந்த விங்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறானுங்க. இது கிட்டத்தட்ட 3000 ரூபா போட்டு ஏமாற்றி விற்கிறானுங்க மக்கள் இந்த பல்பாவி. சரி ஓகே, லைட் குடிக்க என்ன பண்ணுறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் லைட் எரியும் போல அந்த வயிறும் பிஞ்சு போய் கிடக்குது. சி ஏன் அதான் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க நேராக வந்து நம்ம இந்த பபிள்ஸ் தண்ணியை ஊற்றி இதை வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் பாருங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்க்க சும்மா நினைக்காதீங்க, இதுலேருந்து பபுள்ஸ் ஓடக்குள்ள சம்பயம் இருக்கும். நானே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. சரி வாங்க, இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை மணிக்கு பபிள்ஸ் ஓடுறதெல்லாம் பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நான் உங்களுக்கு பபுள்ஸ் விட்டு காமிக்கிறேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தீங்களா, இப்போ விட்டுருவோம் வாங்க. பெரிய இப்போ வாங்க என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஆஹா என்ன ஒரு காட்சி, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. ஆஹா ரைட்ரா. ஸோ ஓகே மக்களே, ஸோ பபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் சூப்பராக வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பபிள் கண்ணை கொடுத்துவிட்டேன், என்னோடய கண்ணை வாங்கிக்கலாம் வாங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நான் ஒரு போட்டி வைக்க போகிறோம் அவனுக்கு எனக்கும் ஓகேங்களா. இந்த ரவுண்டுக்குள்ளே நான் அந்த ரவுண்டுக்குள்ளே அவன் இப்போ ஏன்டே அப்படின்னு சொல்லி பபிள் சுட்டுட்டு இருந்தேன். பைபிள் எல்லாம் மூலி தப்பிச்சு விட்டான் இப்போ ஏன்டேன்றா அப்படின்னு இதில் என்னடா சுடப்பறா அப்படின்ட்டு நானும் நினச்சேன். அப்புறம் பார்த்தா பபிள்ஸ்லாம் அப்படியே கண் தெரியாமல் உழுந்து விட்ட மைக் அடிச்சு ஆத்தாடி. அப்புறமேட்டு என்னோடய கண்ணு பபுள் கண்ணையும் வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டா மக்களே. இந்த பாடு பாவி கிடச்சா ரெண்டு கண்ணும் கைக்காமல் கடிக்க கையில் கிடைக்காமல் போயிடுச்சு மக்களே.